திருமணம் என்று திருமணம் வந்து மனுஷங்களாக உருவாக்கப்பட்டதா, இது வந்து அது ஒரு ஒரு டவுட் எங்கேருந்து வருது அப்படின்னா, முதுமை வருதில்லை, முதுமை வரும்போது யாரோ ஒருத்தர் தான் இருக்கும், ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் பிரிஞ்சு போகிறது கிடையாது. ஒருத்தர் இருக்கும்போது பெண்களாக இருக்கும்போது அவங்களால சமாளிச்சிருக்க முடியுது, ஏஜ் ஆனதுக்கப்புறம். ஒரு ஆண் தனிமையாக இருக்கும் பொழுது அவங்களால அவங்க வாழ்க்கையை லீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம்? அதனால தான் இந்த திருமணம்ங்கிறது வந்து யாரால் உருவாக்கப்பட்டது? இல்லை, இப்போ இது வந்து நாமளாக வந்து ஒரு சமுதாயத்தில் நம்ம இப்படி எல்லாம் சில அணுகுமுறைகளை வச்சுருக்கிறோம். இப்போ இது மனிதர்களுக்கு மட்டும்தானே, விலங்குகளுக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இல்லையா? அதனால் நம்ம மனிதர்களாக நாமளாக சில கலாச்சாரங்கள் வச்சுருக்கிறோம். அதுவுமே வந்து ஒரு காலத்தில் வந்து பாலிகாமிங்கிற மாதிரி யாரை வேணாலும் எத்தனை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம்ன மாதிரி இருந்தது. பிறகு வந்து பைகாமி வந்தது. பிறகு வந்து ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி சட்டத்திட்டங்களை நாமளாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டது தானே. அதனால் இது நாமளாக வச்சுக்கிட்டது தான். இது வந்து வேற எங்கேயோ யாரோ ஒருத்தர் நியமிக்கிறதுன்ட்டு இல்லை. இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ உள்ள இது அணுகுமுறையில் வந்து நாம் என்ன ஒரு நம்முடைய கலாச்சாரங்கள் நம்முடைய நாகரிகங்கள் எப்படி இருக்கோ அதை பின்பற்றி நாம் நடந்துக்க வேண்டியது தான். இதில் யார் யார் எப்படி பாதிக்கப்படுறாங்கங்கிறது அவங்களுடைய மன இயல்பை பொறுத்தது. பாதிக்கப்படுறதுங்கிறது ஃபிசிக்கலாக பாதிக்கப்படுறது வேற, சைக்கலாஜிக்கலாக பாதிக்கப்படுறது வேற. சைக்கலாஜிக்கலாக பாதிக்கப்படுறத வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கிடுறதுக்கு எடுத்துட்டாலே போதும். ஃபிசிக்கலாக பாதிக்கப்படுறதுங்கிறது நமக்கு இப்போ நீங்கள் சமையல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆளே கிடைக்கலன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து உடனே தான் சாப்பிட்றணும், இல்லைன்னா வேறு யாராவது சமையல் நம்ம கற்றுக்கணும் கற்றுக்கிடணும். ஏதாவது ஒன்று வரையில் நீங்கள் ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிடணும், இல்லைன்னா இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியதுதான். இல்லை, அது சாப்பாடு மட்டும்னு இல்லை, மற்ற அதாவது ஒரு ஒரு என்ன ஒரு முன்ன என்னென்னா, அந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கும் பொழுது உள்ளபொழுது அந்த முதியவர்களுக்கு பிரச்சனைகள் கிடையாது. இப்போ தனியாக அந்த நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இப்போவே என் பையன் வந்து காலேஜுக்கு போயிட்டா நானும் என் ஒய்ஃப் மட்டும் தனியாக இருக்கும். இன்றைக்கே வந்து நான் ரிட்டையர்ட் லைஃப் மாதிரி இருக்கோம், நாங்கள் ரெண்டு பேரும். இன்னும் அடுத்து வேலைக்கு போயிட்டான், கல்யாணம் ஆகிடுச்சுன்ற மாதிரி அப்படியே தனியாக அவங்க லைஃப் போயிடும். இப்போ நான் இன்றைக்கே வந்து ரிட்டையர்ட் லைஃப்பை ஃபீல் பண்ணும் பொழுது இன்னும் போய் இப்போ அது என்னென்னா ஒரு முதுமையை ஃபீல் பண்ணுற மாதிரியே தோணுது. பயம் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கே வந்து நான் பின்னாடி நான் என்ன ஆக போகிறேன், இன்னும் வயசானவங்களை பார்க்கும் பொழுது, நமக்கு தெரிஞ்சவங்களே பார்க்கும் பொழுது படுத்த படுக்கையாக இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, அவங்க சிரமப்படுறதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு இந்த பயம் தான் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் அந்த பயத்தை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிடுங்க. இப்போ நீங்கள் வந்து பயம் வந்தனாலே அங்கே ரிஃப்ளெக்ஷன் சரியாக வரலன்னு அர்த்தம். ஒரு இது வந்து சரியாக வரலன்னு சொல்லி சொன்னால் அந்த ரிஃப்ளெக்ஷன் சரியாக வர்றதுக்கு தகுந்த மாதிரி யாராவது நிறையா அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ வந்து சரியாக ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு சொல்லி சொன்னால் சரியான எமோஷன் வரணும். அங்கே தப்பான எமோஷன் வந்தனாலே எங்கள் பொருளை நீங்கள் சரியாக பிடிக்கல, ஃபோக்கஸிங் பாயிண்ட் சரியாக இல்லைன்ட்டு அர்த்தம். அப்போ அந்த ஃபோக்கஸிங் பாயிண்ட்டை மாற்றி அமைக்கணும். அப்போ செயலை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு இதை நீங்கள் தூண்டுதலாக வச்சுக்கிடுங்க. ஃபியராக வந்துருந்துச்சுன்னா நம்ம சூழ்நிலை எப்படி அணுகணும், என்ன பண்ணணுங்கிறத உங்கள் கவனத்தை இது பண்ணிவிடுங்க. உங்களை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதுங்க. அதில் உங்களை பற்றி நீங்கள் கம்ப்ளீட்டாக விட்டுட்டீங்கன்னு சொன்னாலுமே நீங்கள் மைண்டு ஃப்ரீ ஆகிடும். மைண்டு ஃப்ரீ ஆகிட்டுன்னு சொன்னாலே அப்புறம் நீங்கள் புறத்தை பார்க்குறதுமே புறத்தை அணுகிறதுமே கொஞ்சம் எளிமையாக நீங்கள் பண்ணலாம். இப்போ நீங்கள் என்ன உங்கள் முதுமையில் நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்க? இல்லை, இப்போ எனக்கு எந்த சூழ்நிலை வருதோ சூழ்நிலையை தான் நம்ம பார்ப்போம். நம்ம மனசை நம்ம பார்க்குறதே இல்லை. மனசு வந்து அது அது போக்கில் வரும். அது நம்ம மனசையே நம்ம கண்டுவிடுறது இல்லை. சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்ம இது பண்ணும் பொழுது சூழ்நிலை எதிர்கொள்கிறதுக்கு தகுந்த மாதிரி எமோஷன் தான் நமக்கு வரும். இப்போ என்னென்னா, இப்போ குழந்தைங்கள்ட்ட வந்து எதிர்பார்ப்பாகவே இருக்குது. என்னென்னா, பின்னாடி இவன் பார்ப்பான், இவன் பார்க்கணும், இவன் பார்க்காம போயிடுவானோ, இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி குழப்பங்கள். இதுவே வந்து நெகட்டிவ் தாட் மாதிரி தான் இருக்குது. இல்லை, அதாவது வந்து நீங்கள் தேவையானதை மட்டும் பண்ணணும். இப்போ நீங்கள் நிறையா வந்து இது பண்ணுறத விட நிறைய தாட்டை இது பண்ணீங்கன்னு சொன்னால் எதை நீங்கள் அட்டன் பண்ணுவீங்கங்கிறது இருக்குது. இப்போ நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னால், பிற்காலத்தில் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களாங்கிறதெல்லாம் இப்போ நீங்கள் முடிவு பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்து இப்போ அது இப்போ மேட்டரே கிடையாது. இப்போ எது மேட்டர்னு சொன்னால், இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத மேட்டர், அவங்கள உருவாக்குறது தான் மேட்டர். வழியே இப்போ அதை மட்டும் நீங்கள் லிமிட் பண்ணிக்கிடுங்க. அதை லிமிட் பண்ணி நீங்கள் அதை செய்ய வேண்டியது செய்யுங்க. பிற அதுக்கப்புறம் வந்து அவங்க காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்கிறது அடுத்த இஷ்யூ. அது அதெல்லாம் நீங்கள் இப்போவுமே கண்டுபிடினா நீங்கள் எதை செய்கிறதுங்கிறதே கன்ஃபியூஸ் ஆகும். அந்த பணம் சேர்க்குறோம்ல, ஃப்யூச்சருக்கு வேணும்னு சேர்க்குற மனோபாவம் மனோபாவம் தான் வந்து இதுவும் தோணுது. இவன் என்ன பண்ணுவான், நாளைக்கு பார்ப்பானான்ற மாதிரி. பணத்தை சேர்க்கறது நிப்பாட்டினாலே பாதி பிரச்சனை குறைஞ்சிருமா?
இல்லை இல்லை, நீங்கள் பணத்தை பார்க்குறது நிப்பாட்டுறது இப்போ சேர்க்கறது நிப்பாட்டுறது குறைஞ்சினேன்னா அடுத்தவளை அடுத்த சாப்பாடு சாப்பாடு அதனால் நீங்கள் வந்து அது பின்னாடி ஃபியூச்சருக்குன்னு நம்ம இப்போ உழைக்கிறோம் இல்லையா, ஃபியூச்சருக்கு நான் வேணும், ஃபியூச்சர் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கு வேணும்னு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம். இல்லை நீங்கள் அதை வந்து நீங்கள் அதை அதுக்காக நீங்கள் உழைங்க, அதனால தப்பு இல்லை. இப்போ நீங்கள் வந்து அதை பண்ணுறாருந்தனாலுமே ஃபியூச்சரில் அவங்க அவங்கள காப்பாற்றுவாங்களா இல்லையாங்கிறதுமே கூட இப்போ அவங்கள வந்து அவங்கள உருவாக்கணும் இல்லையா, நீங்கள் உருவாக்குறதுல கவனத்தை செலுத்துங்க. உருவாக்கின பிறகுலாம் அவங்க அவங்கள காப்பாற்றுவாங்கங்கிற கேள்வியெல்லாம் வரும். நீங்கள் அம்மால உருவாக்குங்க, நீங்கள் அவங்களே உருவாக்கலைன்னா அவங்க காப்பாற்றுறதுக்கே முடியாமல் இருக்கணும். அதனால் அவங்கள உருவாக்குறதுல மட்டும் கவனத்தை செலுத்துங்க. நன்றி.